வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். மென்பொருள் உருவாக்கம் குறித்த ஹேக்கத்தான் போட்டி, இறுதிச் சுற்றில் பங்கேற்கும் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை உரை. முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு நிறைவு. இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் பெருமிதம். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாட்டம். இஸ்லாமிய பெருமக்களுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5881 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மாநிலத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்று குறைந்து வருவதாக அரசு தகவல். சென்னையில் முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. அதிக தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தில்லியில் உள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் சார்பாக நடத்தப்படும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திரமோடி நாளை மாலை 4:30 மணிக்கு உரையாற்ற உள்ளார் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் மென்பொருள் தயாரிப்பு போட்டி கடந்த 2017 முதல் நடத்தப்பட்டு வருகிறது. முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியில் 42,000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். 2018 நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 100,000 மாணவர்களும், 2019 நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 200,000 மாணவர்களும் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டுக்கான முதல் சுற்று போட்டி கடந்த ஜனவரி மாதம் நடந்தது. இதில் 450,000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். கல்லூரி அளவில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள் தேசிய அளவிலான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றனர். இதில் 10,000 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். நாம் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் மென்பொருட்கள் உருவாக்கம் குறித்து நாளை நடைபெறும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியின் இறுதிச் சுற்றில் மாணவர்களுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திரமோடி உரையாற்றுகிறார். 234 பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் இந்த போட்டியில் மத்திய அரசின் 37 துறைகள், 17 மாநில அரசுகள், 20 தொழில் நிறுவனங்கள் மற்றும் 10,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். புதிய மென்பொருள் கண்டுபிடிப்புகளுக்கு முதல் பரிசாக 100,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 75,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளன. சைக்கிள் போட்டியில் ஆர்வம் உள்ள இஸ்லாமிய சிறுவனுக்கு பக்ரீத் பரிசாக ரேஸ் சைக்கிளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார். பீகார் மதுபானி மாவட்டத்தைச் சேர்ந்த ரியாஸ் என்ற மாணவன் தில்லி ஆனந்த் விகார் பகுதியில் உள்ள சர்வோதயா பாலவித்யா பள்ளியில் 9 வகுப்பு படிக்கிறான். சைக்கிள் போட்டியில் ஆர்வம் உள்ள இவன் கடந்த 2017 மாநில அளவில் நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றான். ரியாஸ் தந்தை சமையல் வேலை செய்கிறார். பள்ளி விட்டு திரும்பியதும் தந்தைக்கு உதவியாக உணவகம் ஒன்றில் பாத்திரம் கழுவும் தொழிலை ரியாஸ் செய்து வந்தான். ஓய்வு நேரத்தில் ரே சைக்கிளை கடன் வாங்கி சைக்கிள் ஓட்டும் பயிற்சியில் ரியாஸ் ஈடுபட்டு வந்தான். இத்தகவலை ஊடகங்கள் மூலம் அறிந்த குடியரசுத் தலைவர் மாணவன் ரியாஸுக்கு பக்ரீத் பரிசாக இன்று புதிய ரே சைக்கிளை பரிசளித்தார். இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக சைக்கிள் போட்டியில் சிறந்து விளங்க வேண்டும் என விரும்பிய மாணவன் ரியாஸுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பரிசளித்ததாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. சில இஸ்லாமிய நாடுகளில் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையையொட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இறை தூதர் இப்ராஹிம் இறைவனின் கட்டளையை ஏற்று தனது ஒரே மகனான இஸ்மாயிலை இறைவனுக்காக தியாகம் செய்ய துணிந்ததை நினைவு கூறும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக முதலமைச்சர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திருக்குரான் போதிக்கும் உயரிய நெறிமுறைகளான அன்பு, அமைதி, மனிதநேயம் ஆகியவற்றை மக்கள் அனைவரும் மனதில் நிறுத்தி அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.
திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சிறப்பு தொழுகை, ஈகை ஆகிய இரண்டையும் பக்ரீத் பண்டிகை தினத்தில் இரு கண்களாக பாவித்து நபிகள் நாயகத்தின் போதனைகளுக்கு சிறப்பும் பெருமையும் சேர்க்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் இந்நாளை மகிழ்ச்சியுடன் சுய சுகாதார பாதுகாப்புகளுடனும் கொண்டாடிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் திருநாள் சொல்லும் பாடகங்களை அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டும் எனவும், சகோதரத்துவம், அன்பு, மத நல்லிணக்கம், ஈகை ஆகியவை நீடிக்க வேண்டும் எனவும், நல்ல மனம் கொண்ட மக்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வாழ்த்துவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் பண்டிகை திருநாளில் இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடவும், அவர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய சமுதாய பெண்களை முத்தலாக் தெரிவித்து விவாகரத்து செய்வதற்கு தடை செய்யக்கூடிய முத்தலாக் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு ஓராண்டு நிறைவடைவதை ஒட்டி நாடு முழுவதும் இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருப்பதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்திருப்பதுடன், இதன் மூலம் சமுதாயத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு கௌரவமும் அதிகாரமும் கிடைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது என்று டுவிட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதில் இருந்து முத்தலாக் தொடர்பான சம்பவங்கள் 82% வரை குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். முத்தலாக் கூறி விவாகரத்து செய்தால் அது தண்டனைக்குரியது என்றும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்க இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமிய பெண்கள் உரிமை தினத்தை முன்னிட்டு அவர்களிடையே காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி, இச்சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின் முத்தலாக் சட்டம் குறைந்ததாகவும், இந்த சமூக கொடுமைக்கு ஓட்டு வங்கிக்காக சிலர் அரசியல் ஆதரவு அளித்தனர் என்றார். முத்தலாக் என்ற சமூக கொடுமைகளிலிருந்து இஸ்லாமிய பெண்கள் ஆகஸ்ட் 1 விடுதலை பெற்றதாகவும், இது இந்திய அரசியல் வரலாற்றில் இஸ்லாமிய பெண்கள் உரிமை தினமாக பதிவு செய்யப்பட்டதாகவும் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, கடந்த 1980 காங்கிரஸ் கட்சிக்கு போதிய பலம் இருந்தும் இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவாக நீதி அளிக்க முடியவில்லை. அவர்களுக்கு ஓட்டு வங்கி, அரசியல் வாழ்க்கை ஆகியவைதான் முக்கிய விஷயமாக இருந்தது. இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கை முன்னேற்றத்தை ஏற்படுத்த அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை என்றார். மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பேசுகையில், முத்தலாக் எதிரான சட்டத்தை 70 ஆண்டுகளாக இந்தியாவால் ஏன் கொண்டுவர முடியவில்லை என கேள்வி எழுப்பினார். முத்தலாக் சட்டத்தை மோடி அரசு கொண்டுவந்தபோது அதற்கு ஆதரவாக முஸ்லீம் தனிநபர் வாரியம் ஆதரவாக செயல்படவில்லை எனவும், முத்தலாக் தடை சட்டம் இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமையையும் சுய மரியாதையையும் அளிப்பதாக ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பில் இருந்து 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் மீண்டுள்ள இலக்கை நாடு அடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர்கள் கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு பற்றிய மத்திய அமைச்சர்களின் 19th உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமை தாங்கினார். அப்போது கொரோனா பாதிப்பில் இருந்து 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்த இலக்கை நாடு எட்டியுள்ளதாகவும், இதன் மூலம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 64.54% எட்டியதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது சிகிச்சை பெறுபவர்களின் சதவீதம் 33.27% இருப்பதாகவும், உயிரிழப்போரின் விகிதம் 2.18% குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் புகைப்பிடிப்பதன் காரணமாக கொரோனா தொற்று பாதிக்கும் அபாயம் அதிகரிப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக நிறைவேற்றப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் 5th பணிகள் நாளை தொடங்குகின்றன. 5th திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளில் இருந்து 692 சர்வதேச விமானங்களும் 100 உள்நாட்டு விமானங்களும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 23 இருந்து இந்த திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். அவற்றில் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா நாடுகளும் அடங்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 21 விமான நிலையங்களில் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 878,921 பேர் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்தார். 19 எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பு விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைமை கொறடா மனு தாக்கல் செய்துள்ளார்.
இதுகுறித்து ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைமை கொறோடா மகேஷ் ஜோஷி இன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் மற்றும் 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யும் சபாநாயகர் உத்தரவுக்கு எதிராக ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் கடந்த 24 தேதி தடை விதித்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு அரசியல் சட்டத்துக்கு மாறானது என்றும் சட்டவிரோதமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1992 கிகோட்டா ஹோலோகோன் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவில் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்வது குறித்து தீர்மானிக்கும் உரிமை சபாநாயகருக்கு உண்டு என்றும் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்றும் கூறப்பட்டிருப்பதை மகேஷ் ஜோஷி தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் அசோக் கெலாட் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஜெய்ப்பூரில் இருந்து ஜெய்சால்மருக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு தனியார் விடுதி ஒன்றில் அவர்கள் பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் ஆல்கஹால் கிருமி நாசினி குடித்து 9 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் குறிச்சேடு கிராமத்தில் மக்கள் பலர் மதுவுக்கு பதிலாக ஆல்கஹால் கிருமி நாசினிகளை குடித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த 9 பேர் ஆல்கஹால் கிருமி நாசினி குடித்து உயிரிழந்தனர். இவர்களில் 6 பேர் இன்றும் 3 பேர் கடந்த 2 இறந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் மேலும் 5881 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 245,859 அதிகரித்துள்ளது. இன்று 5778 பேர் குணமடைந்ததை அடுத்து மொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 183,956 உயர்ந்துள்ளது. கடந்த 24 97 பேர் உயிரிழந்ததால் இதுவரை நேரிட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3,935 அதிகரித்துள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் 57,968 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் இன்று மேலும் 1013 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 334 பேருக்கும் திருவள்ளூரில் 373 பேருக்கும் காஞ்சிபுரத்தில் 485 பேருக்கும் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருதுநகரில் 357 பேருக்கும் திருநெல்வேலியில் 222 பேருக்கும் தூத்துக்குடியில் 284 பேருக்கும் மதுரையில் 173 பேருக்கும் தேனியில் 299 பேருக்கும் கோவையில் 169 பேருக்கும் திருவண்ணாமலையில் 41 பேருக்கும் கன்னியாகுமரியில் 169 பேருக்கும் தஞ்சாவூரில் 97 பேருக்கும் ராணிப்பேட்டையில் 359 பேருக்கும் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிளஸ் ஒன் எனப்படும் 11 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டன. மாநிலம் முழுவதும் இந்த தேர்வை 832,475 மாணவர்கள் எழுதியிருந்தனர். மேலும் கடந்த 27 தேதி நடைபெற்ற பிளஸ் டூ மறு தேர்வுகளுக்கான முடிவுகளும் இன்று வெளியிடப்பட்டன. பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் மாநிலம் முழுவதும் 96.04% பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். இவர்களில் மாணவர்கள் 94.38% மாணவிகள் 97.49% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட 1% பேர் இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்ச்சியடைந்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 98.10% தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது. 2,716 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. 92.71% அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். மாணவர்கள் இணையதளங்கள் மூலமாக தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மாணவர்கள் பள்ளிகளில் பதிவு செய்துள்ள மொபைல் எண்களுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டது. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட உள்ள 247,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 21 திட்டப்பணிகளுக்கு காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பன்ருட்டி தாலுகா கண்டரக்கோட்டை கிராமத்தில் பெண்ணையாற்றின் குறுக்கே 33 ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள தடுப்பணை பணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். பன்ருட்டி தாலுகா எலந்தம்பட்டு கிராமத்தில் கெடிலமாற்றின் குறுக்கே 15 ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டும் பணி, சீர்காழி தாலுகாவில் வெள்ளப்பள்ளம் உப்பனாற்றின் குறுக்கே 30,96,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் கடைமடை நீரொழுங்கி கட்டும் பணி ஆகியவற்றுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் தத்தமஞ்சி இரட்டை ஏரிகளை இணைத்து நீர்த்தேக்கம் உருவாக்குவதற்கான 62,36,00,000 மதிப்பிலான திட்டத்துக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார்.
சிவகங்கை மாவட்டம் உப்பாற்றின் குறுக்கே 14 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் புனரமைக்கும் பணி. ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடலோரப் பகுதிகளில் 11 கோடியே 15 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி. பெரியகுளம் தாலுகா கெங்குவார்பட்டி கிராமத்தில் புது அணைக்கட்டு வாய்க்காலை 10 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீனப்படுத்தும் பணி ஆகியவற்றுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் 3 மெட்ரோ ரயில் நிலையங்களின் பெயர்களை மாற்றியமைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கடந்த 2003 ஆம் ஆண்டு மெட்ரோ ரயில் திட்டங்களின் சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான வழித்தடங்கள் இறுதி செய்யப்பட்டு தற்போது குறிப்பிட்ட வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் சென்னையில் செயல்பாட்டில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ எனவும், சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் மெட்ரோ எனவும், புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ எனவும் பெயர்களை மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தமிழக அரசு ஏற்கனவே சித்தா மருந்துகளான கபசுர குடிநீர் மற்றும் ஹோமியோபதி மருந்தான அர்சனிக் ஆல்பம் 30C வழங்கி வந்த நிலையில், இன்று மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட ஆயுர்வேத மருந்துகளான சிறுவில்வம், திப்பிலிவேர், தலமூலம் உள்ளிட்ட 17 மூலிகைகள் அடங்கிய ஆயுர்வேத மருந்தான இந்து காந்த கசாயம், கடுக்காய் உள்ளிட்ட 27 பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட அகசிய ரசாயனம் மற்றும் வெண்பூசணி கொண்ட 17 பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட குஷ்மான் ரசாயனம் காலை மற்றும் இரவு இரு வேளைகள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு பரிந்துரை செய்துள்ளது. இந்த மருந்துகள் அனைத்தும் அரசின் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணி குறித்து ஆய்வு மேற்கொள்ள வரும் 6ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரை வரவுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார். மதுரை வடபழஞ்சி எல்காட் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறினார். மதுரையில் இதுவரை 7500 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு கால கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தாம் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டு வந்தது குறித்து பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, சிகிச்சைக்கு பின்னர் கொரோனா தொற்று இருக்கிறதா என 7 முறை பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே தாம் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக கூறினார். கோவை ஆவி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களது ஒருநாள் சம்பளத்தை கொரோனா நிதியாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியிடம் வழங்கியுள்ளனர். கோவை ஆவி நிறுவனம் சார்பில் செயல்பட்டு வரும் நேரடி விற்பனை மையத்துக்கான கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பங்கேற்றார். அப்போது அவரிடம் கோவை ஆவின் ஊழியர்களின் ஒருநாள் சம்பளமாக ₹5,09,000 கொரோனா நிதியாக ஆவி நிறுவன தலைவர் கே பி ராஜு வழங்கினார். கோவை ஆவி நிறுவனத்தின் 12,000 வாடிக்கையாளர்கள் மாத கார்டு மூலம் பால் வாங்குவது குறிப்பிடத்தக்கது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சா கந்தசாமி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சாயாவனம் என்ற புதினத்தின் வாயிலாக தமிழ் இலக்கிய உலகில் சாகாவரம் பெற்ற படைப்பாளி, சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்களின் மறைவு செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், இலக்கிய அன்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இளம் வயதிலேயே எழுத்துலகில் பல சாதனைகளை படைத்தவர் சா கந்தசாமி என குறிப்பிட்டுள்ளார். 50 ஆண்டுகளுக்கு முன்பே சாயாவனம் புதினத்தின் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியவர் கந்தசாமி எனவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள் ஆகியவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க ஊக்கத்தொகையுடன் கூடிய 3 ஆண்டு கால பயிற்சி தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் வழங்கப்பட உள்ளதாக தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விருதுநகர் மாவட்டத்தில் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த தலா 20 பேர் கொண்ட குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஒவ்வொரு குழுவும் தலா 20 ஏக்கர் நிலத்தில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுவதற்கு 3 ஆண்டு பயிற்சியும் பயிற்சியில் ஈடுபடுவோருக்கு தலா 1000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த குழுக்கள் விளைவிக்கும் காய்கறி பழங்கள் கிராம அளவிலான 6 கொள்முதல் மையங்களில் கொள்முதல் செய்யப்பட்டு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் கடைகளுக்கு விற்பனைக்காக அனுப்பப்படும் என்றும் தோட்டக்கலை துணை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் காசநோயை தடுப்பதற்கான தடுப்பு மருந்தை 10 ஆண்டுகளுக்கு பின் கிண்டி BCG தடுப்பு மருந்து மையம் தயாரித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தின் முன்னாள் இயக்குநர் மருத்துவர் சேகர், நடப்பாண்டு ஜூலை மாதம் முதல் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை 1,70,00,000 BCG தடுப்பு மருந்துகள் தயாரிக்க உள்ளதாகவும் இதற்கு மத்திய அரசு 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் கூறினார். அண்மையில் BCG தடுப்பு மருந்து குறித்த இந்திய மருத்துவ கவுன்சில் அறிக்கையின் அடிப்படையில் இந்த மருந்தின் தயாரிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு காசநோய் வராமல் தடுக்க 1948 முதல் BCG தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. தடுப்பு மருந்துகளை சென்னை கிண்டியில் உள்ள ஆய்வு மையம் தயாரித்து வந்த நிலையில் கடந்த 2008 இந்த ஆய்வு மையத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து கடந்த 10 ஆண்டுகளாக தடுப்பு மருந்து தயாரிக்கப்படவில்லை. இப்போது மீண்டும் இந்த மருந்து தயாரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் கொரோனா பாதிப்பு நடவடிக்கைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் மலர்விழி, தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். தருமபுரி நகராட்சி பகுதியில் சில்பூ கடைகள் மற்றும் துணி கடைகளில் கொரோனா தொற்று பரவியதன் காரணமாக 4 தெருக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மக்கள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். பாப்பாரப்பட்டி பொன்னாகரம் பகுதிகளில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் August 31 வரை மாவட்டம் முழுவதும் விழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் மலர்விழி தெரிவித்தார். தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் 2019 சிறந்த தமிழ் நூல்களுக்கான விருது பெறுவதற்கு புத்தகங்களை அனுப்பி வைக்கும்படி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் கவிதை, சிறுகதை, புதினம், பிற மொழிகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் உள்ளிட்ட 33 தலைப்புகளில் தமிழ் நூல்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலம் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டுக்கான விருது பெறுவதற்கு நடப்பாண்டு January 1 முதல் December 31 வரை பதிப்பிக்கப்பட்ட தமிழ் நூல்களை போட்டிக்கு அனுப்பி வைக்கும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போட்டிக்கு ஒவ்வொரு தலைப்பிலும் தலா 10 நூல்களை அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. போட்டிக்கான நூல்களை வரும் October 30 தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர், தமிழ் வளர்ச்சி வளாகம் முதல் தளம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 8 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசுக்கான நூல்கள் அரசால் நியமிக்கப்படும் நிலைக்குழுவின் மூலம் தேர்வு செய்யப்படும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அறிவித்துள்ளது. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு நாகர்கோவிலில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. நாகர்கோவில் இடலாக்குடியில் நினைவு மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் வடநேரே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாகர்கோவில் கோட்டாறு பகுதியில் இடலாக்குடியில் பிறந்தவர் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர். தமிழ் புலவரான இவர் சீரா புராணத்துக்கு உரையெழுதி பதிப்பித்தவர். திருக்குறள், கம்பராமாயணம், சீரா புராணம் பற்றிய இலக்கிய சொற்பொழிவுகளையும் நடத்தியுள்ளார். தமிழ் இலக்கண இலக்கியங்களில் சிறந்த ஞானம் பெற்றவராகவும் திகழ்ந்தார். நூறு இளைஞர்களை தாருங்கள், இந்த நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றிக் காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். அதேபோன்று 100 மாணவ மாணவிகளை எங்களிடம் அனுப்புங்கள், இந்த கிராமத்தின் எதிர்காலத்தையே மாற்றிக் காட்டுகிறோம் என செயல்பட்டு வரும் தூத்துக்குடி மாவட்ட இளைஞர்களை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. உலகிலேயே மிக அதிகமான இளைஞர் சக்தியை கொண்டது நமது நாடு. ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூர் அருகே உள்ள குறுகாட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் என்ற இளைஞர் குழுவினர் ஊரடங்கு காலத்தில் அங்குள்ள பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுகளையும் உடற்பயிற்சிகளையும் இலவசமாக
திறம்பட கற்றுக் கொடுத்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் மணிவேல் ராஜ் என்ற இளைஞர் உடற்கல்வியில் மேல்நிலை கல்வி பயின்று வருகிறார். ஊரடங்கு காலத்தில் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையில் அந்த கிராமத்தை சார்ந்த மாணவர்களுக்கு உடற்பயிற்சியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சி மக்களிடம் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து அந்த ஊரில் உள்ள பிற இளைஞர்களும் ஒன்றிணைந்து உள்ளனர். அந்த ஊரின் அனைத்து வீடுகளிலும் உள்ள பள்ளி மாணவ மாணவியரை அழைத்து சமூக இடைவெளியுடன் தினமும் காலை மாலை பயிற்சி அளித்து வருகின்றனர். காலையில் யோகா பயிற்சி, ஓட்டப்பந்தயம், கபடி, தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பம், கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகள் மூலமாக மாணவர்கள் உடல் வலிமை பெறுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. கண்கள் தொலைக்காட்சியிலும் கைகள் அலைபேசியிலும் வீட்டில் முடங்கி கிடந்த இளம் மாணவர்கள் இதுபோன்ற உடலுக்கு வலு சேர்க்கும் பயிற்சிகள் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றனர். கடந்த 21 நாட்களாக இந்த பயிற்சி அளித்து வரும் இந்த இளைஞர் குழுவினர் காலை மாலை இரண்டு வேளையும் சுண்டல் போன்ற சத்தான உணவுகளும் வழங்கப்படுகின்றன. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது பண்ணுறதுனால பசங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. முக்கிய காரணம் எங்கள் ஊர் மக்கள் எல்லோரும் தான் ஸ்போர்ட்ஸில் நல்லா ஈடுபட்டு நல்லபடியாக வளர்ச்சி எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் தேவையில்லாத வேலைக்கு எதுவுமே பண்ணாமல் எங்கள் நல்லோட உடல் சும்மையாக வீட்டில் இருக்க உடல் மேம்பாட்டுக்காண்டியும் எல்லாமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது நாடு வெற்றி வாகை சூடவும் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் இந்த நாட்டுக்கும் வளர்ச்சியை ஏற்படுத்தவும் இத்தகைய பயிற்சிகள் உதவும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. தூத்துக்குடியிலிருந்து ஏ லக்ஷ்மணன். நாட்டில் இதுவரை 10,57,805 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 64.54% அதிகரித்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 16,38,870 அதிகரித்துள்ளதாகவும் இதுவரையில் 35,747 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 248,615 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 148,454 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 14,729 பேர் உயிரிழந்துள்ளனர். தில்லியில் 119,724 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,740 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,936 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 44,074 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13,793 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,418 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 46,694 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 69,708 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,230 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 60,024 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 69,252 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,281 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானாவில் 44,572 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 15,640 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 505 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 12,159 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,074 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 70 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் 1,75,5,564 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,961,853 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ள நிலையில் நோய் தொற்று காரணமாக 6,77,465 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 46,35,226 பேர் பாதிக்கப்பட்டு 1,55,306 பேர் உயிரிழந்துள்ளனர். 22,85,613 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 26,13,789 பேர் பாதிக்கப்பட்டு 91,377 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,24,095 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,39,981 பேர் பாதிக்கப்பட்டு 13,963 பேர் உயிரிழந்துள்ளனர். 6,38,410 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 8 மாவட்டங்களிலும் புதுவை மாநிலத்தில் ஒரு சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று கூறியுள்ளார்.
வடகடலோர தமிழக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சேலம், தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மென்பொருள் உருவாக்கம் குறித்த ஹேக்கத்தான் போட்டி இறுதிச் சுற்றில் பங்கேற்கும் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை உரை. முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு நிறைவு. இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் பெருமிதம். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாட்டம். இஸ்லாமிய பெருமக்களுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5881 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மாநிலத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்று குறைந்து வருவதாக அரசு தகவல். சென்னையில் முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. அதிக தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.